ஹாய் ஃபேமிலி, இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் கிரெடிட்டே கிடைக்காது. உழைப்பதற்கு கண்டிப்பா பலன் கிடைக்கும், ஆனா இந்த விஷயத்துக்கு பலனே கிடைக்காது. வீடியோ ஃபுல்லா கேட்டு எந்த விஷயத்துக்கு பலன் கிடைக்காது இது கரெக்டா என்னன்றது உங்களுடைய ஒப்பீனியன் நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு அந்த தப்பை மறைக்கிறதுக்காக நல்லது பண்றாங்க. நான் நல்லது பண்றது நாலு பேருக்கு தெரியணுன்றதுக்காக நல்லது பண்றாங்க. கண்டென்ட் கிரியேஷனாவே ஆயிடுச்சு, நான் நாலு பேருக்கு உதவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் போடுறது. சோ அது எவ்வளோ பெட்டர் அப்படின்னு தெரியல. பைபிளா இருக்கட்டும், குரானா இருக்கட்டும், பகவத்கீதா இருக்கட்டும், மூணுத்திலயுமே இந்த கையில கொடுக்கறது இந்த கை கூட தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்பதான் கடமை இசை பலனை எதிர்பார்க்காதுன்னா அதுதான், நீ பாட்டுல நல்லது பண்ணிட்டே இரு, சோ பலனை எதிர்பார்க்காது, ஆனா உனக்கான கிரெடிட் கண்டிப்பா கடவுள் கொடுப்பாரு. ஆனா இந்த மாதிரி பண்ணா கண்டிப்பாவே கிரெடிட் கிடைக்காது. இன்னைக்கு நான் அப்கமிங் டேஸ்ல நிறைய வீடியோஸ் பாக்குறேன். அதாவது நீங்க நல்லது பண்றதுக்காக கேமராவை கூட எடுத்துட்டே போவீங்களான்னு எனக்கு தெரியல. பின்னாடி இருந்து அவர் உதவி பண்ண போறாரு பண்றாரு நிறைய வீடியோஸ் பாத்துட்டே இருக்கேன். இது வந்து பொறாமையில எல்லாம் சொல்றதுங்க, நானும் உதவி பண்றேன், நான் இதை பண்றேன் அதை பண்றேன்றது கடவுளுக்கு தெரியும். அதுக்கான கிரெடிட் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க அப்படி இருக்கிறத பெஸ்ட். ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி யாரா பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல, இந்த கையில கொடுக்கறது இந்த கைக்கு தெரியாம பண்ணுங்க. ஃபைனலி கோஸ் மாதிரி ஃபெட்டா வேதா கூல், லவ் யூ.